சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே நிறைவடைந்த மெட்ரோ ரயில் முதல்கட்ட விரிவாக்க வழித்தடத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைப்பதுடன் நவீன அர்ஜுன் ரக மார்க் 1A பீரங்கி வண்டியை ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார். இன்று மாலை கொச்சியில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் 11 மணி அளவில் சென்னை வருகிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4,486 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் 3,640 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் சென்னை வருகையையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை 3,770 கோடி ரூபாயில் நிறைவடைந்த 9 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதையில் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில் பாதை வடசென்னையை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்துடன் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 293 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கடற்கரை அத்திப்பட்டு இடையே 22 கிலோமீட்டர் நீள 4வது ரயில் பாதையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை துறைமுகத்தில் போக்குவரத்து நெரிசல் இதன் மூலம் குறையும். 800 துறைமுகத்தை சென்னை துறைமுகத்துடன் இணைப்பதுடன் எளிதான ரயில் போக்குவரத்து இயக்கத்திற்கும் இது உதவும். மேலும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் வழித்தடத்தில் 423 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள ஒரு வழி மின்மயமாக்கத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள நவீன அர்ஜுன் ரக MK1A பீரங்கி வண்டியை ராணுவத்திடம் பிரதமர் ஒப்படைக்கிறார். 2,640 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கல்லணை வாய்க்காலை புதுப்பித்து நவீனப்படுத்தி விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT சார்பில் தையூர் என்ற இடத்தில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ள டிஸ்கவரி வளாகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருவதை ஒட்டி நேப்பியர் பாலம் முதல் விழா நடைபெறும் நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை விழா கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை தருகிறார். விமான நிலையத்திலிருந்து INS அடையாறு ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கி நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு சாலை மார்க்கமாக செல்கிறார். அவர் செல்லும் வழி நெடுங்கிலும் சாலையின் இருமருகிலும் வாழைத் தோரணங்களும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது.